இந்த வீடியோவில் பிளேன்ஸோட 5 கண்டிஷன், ஓகே, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐம் ஷுவர் டு சே யூ கெட் த கான்செப்ட் கிளியர். ஓகே, எப்போவுமே வெர்டிக்கலான பிளேன், ஓகே, வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டலான பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், ஓகே, இதை எல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எல் மாதிரி இருக்குது, அது மேலே என்ன பண்ணியிருக்கோம், பிளேன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. ஓகே, அப்போ விபி இந்த செங்குத்தாக இருக்கிற லைனுக்கு இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர், இந்த பிளேன் வந்து எப்படி இருக்குது, இது டூ டைமென்ஷனல் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுறது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஆனால் இந்த இது வந்து இதுக்கு எப்படி இருக்குது, பேரலலாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன், பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இந்த பேப்பரை வந்து இப்படி நான் காட்டுறேன். ஓகே, இந்த பேப்பர் இப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது விபின்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஹைச்பின்னு வச்சுக்கலாம். இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்குது, அப்போ பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு விபிக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே இந்த இது வந்து இதுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, பேரலாக இருக்குது, இதுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, இப்போ செகண்ட் கண்டிஷன், பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹைச்பி அண்ட் பேரலல் டு விபி. இது அப்படியே என்ன பண்ணுறேன்னா இதுக்கு செங்குத்தாக வந்து வைக்கிறேன். ஓகே, இது ஹைச்பின்னு வச்சுக்கேன், இந்த இது வந்து என்னது விபின்னு வச்சுக்கிறேன், இந்த பேப்பர், இந்த சைடு உள்ள பேப்பர். ஓகே, அப்போ இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் இருக்குது, ஆனால் இதுக்கு எப்படி இருக்குது, பேரலலாக இருக்குது, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. நான் மூவ்மெண்ட் காட்டுறேன், ஓகே, பெர்பெண்டிகுலராக இருக்குது, இப்படி காட்டுறது என்னது, பேரலலாக இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ அடுத்து தேர்டு கண்டிஷன், தேர்டு கண்டிஷன் என்னது, பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு பாத் ஹைச்பி அண்ட் விபி. இதை இப்படி வச்சிடறோம்ப்பா, இப்படி வச்சா இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸுக்கும் இது எப்படி பெர்பெண்டிகுலர், இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸுக்கும் இது எப்படி பெர்பெண்டிகுலர், இதுக்கும் பெர்பெண்டிகுலர், இங்கே அப் டவுனுக்கும் பெர்பெண்டிகுலர், இதுக்கும் எப்படி பெர்பெண்டிகுலர். இல்லை இதில் நான் சிஸ்டமேட்டிக்காக காமிக்கிறேன், இப்படி வச்சுருக்கேன்னா இதுக்கு எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கா, இதுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, அடுத்து ஃபோர்த் கண்டிஷன், இது எப்படி, பிளேன் பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. ஹெச்பிக்கும் இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, விபிக்கும் இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பிளேன் பெர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி. ஓகே, இப்போ நான் அந்த பிளேனை இப்படி வச்சிடறேன், இப்போது விபிக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் ஹைச்பிக்கு என்னது இருக்குது, சம் தீட்டா ஆங்கிள் என்ன இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, இது விபி தானே, இந்த பிளேனுக்கு இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் தீட்டா வந்து இதில் கொஞ்சம் உட்காந்து விபிக்கு என்ன இருக்குது, சரி ஹைச்பிக்கு என்ன இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது எக்ஸ்ட்ரீமாக, இதை நான் இல்லை நான் சிஸ்டமேட்டிக்காக காமிக்கிறேன், இப்படி இருக்குது. ஓகே, ஹரிசாண்டல் பிளேனுக்கு கூட ஏதோ ஒரு டீட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்கு, வெர்டிக்கல் பிளேனுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதை நான் ஸ்கிமேட்டிக்காக எப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டல் பிளேனுக்கு கூட என்ன இருக்குது, டீட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ ஃபோர்த் கண்டிஷன். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹைச்பி, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ டயக்ராம் எப்படி இருந்தால் இப்படி வரும், அங்கே இருக்கும். ஓகே, அப்போ இந்த விபிக்கு இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர், சாரி ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் விபிக்கு என்ன இருக்குது, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இதோட நான் லேஅவுட் எப்படி காமிக்கிறேன்னா, இதில் இருக்கும், விபியில் அந்த டயக்ராம் இருக்கும். ஓகே, இதுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் இது கூட என்ன இருக்குது, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு. இதை நான் சைடு வீலில் காட்டுறேன். ஓகே, சம் ஆங்கிள் என்ன இருக்குது, இதில் சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு, சில் டம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு. அதாவது விபியில் அந்த பிளேன் வந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும், இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன இருக்குது, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு, ஆனால் ஹைச்பிக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ஃபோர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இன் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பிளேன்ஸ். ஓகே, அண்ட் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபிங்கிறது நம்ம சம்ஸ் வரும்போது சால்வ் பண்ணும்போது பார்த்துடலாம். இந்த 5 கண்டிஷன் மெயினான ரொம்ப முக்கியமானது, ஒரு தான் வீக்கால் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, பிளேன் பெர்பெண்டிகுலர் டு விபி, விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, அப்போ இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் பட் பேரல், இது இதுக்கு பேரலாக இருக்கா, சரி ஃபஸ்ட் கண்டிஷன். அடுத்து செகண்ட் கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் விபிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, அடுத்து தேர்டு கண்டிஷன், பிளேன் பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. இந்த பிளேன் அப்படியே இருக்குது, இப்போ விபிக்கும் பெர்பெண்டிகுலர், ஹெச்பிக்கும் பெர்பெண்டிகுலர். ஓகே, அடுத்து ஃபோர்த் கண்டிஷன், பிளேன் பெர்பெண்டிகுலர் டு விபி, விபிக்கு பெர்பெண்டிகுலர்னு இப்படி வச்சிருக்கணும். அப்போ ஹைச்பிக்கு என்ன இருக்குது, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கும், இன்க்ளைன் டு ஹைச்பி. ஓகே, இப்போ இந்த ஃபிஃப்த் கண்டிஷன், பிளேன் பெர்பெண்டிகுலர் டு என்னது, ஹைச்பி, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலர்னு இப்படி வச்சுருவோமே, இப்படி வச்சுருவோம், பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா, இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கா, ஆனால் விபிக்கு என்ன ஆயிருக்கு, சம் ஆங்கிள் என்ன ஆயிருக்கு, டில்ட் ஆயிருக்கு, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு. ஏன்னா விபியில் தான் ஹெச்பியில் உட்காந்துருக்கு அப்படின்னாலே விபியில் என்ன ஆயிருக்கு, சம் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்படி நான் அதை தூக்கி காமிக்கிறேன்னா அந்த சம் ஆங்கிள் என்ன ஆயிருக்கு, டில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே,